ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஜிஹெச்ஆர்டி, கணிதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு முன்னோடி அப்படின்னு இவர் சொல்லலாம். எண்களினுடைய பிறப்பு, கணித பகுப்பாய்வு, அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் உள்ள ராயல் சொசைட்டியினுடைய உறுப்பினர், இங்கிலாந்து கணிதவியலாளர் சங்கத்தினுடைய தலைவராக 1926-ம் 1939-ம் பணியாற்றிய மிகப்பெரிய ஒரு கணிதவியலாளர் தான் இந்த ஜிஹெச்ஆர்டி அப்படிங்கிறவர். இவர் வந்து மிக சின்ன வயசுலேருந்தே கணிதத்து மேலே ரொம்ப பெரிய ஈடுபாடோடு இருந்தவர்னு சொல்லலாம். அவங்க அம்மா வந்து ஏதாவது எழுத சொன்னால் கூட 1, 2, 3 அப்படின்னு 9 வரைக்கும் அவர் எழுதியிருக்கார். அதன் பிறகும் அவங்க எழுத சொன்னோடனே என்ன எழுதன்னு தெரியாமல் அதன் பிறகு எப்படி ஒரு எண்ணை உருவாக்குறது அப்படின்னு யோசித்து ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்றை சேர்த்தா அப்போ இன்னொரு எண்ணை நம்ம உருவாக்க முடியுமே, அதுமாரி ஒன்று பக்கத்தில் 2 எழுதலாமே அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான எண்களை ரொம்ப சின்ன வயதுலேயே அவரே எழுதி சொந்தமாக வந்து அதை கற்றுட்டுக்கதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு வாகனத்தில் போனால் கூட அந்த வாகனத்தினுடைய எண்ணினுடைய பெயரையும் பக்கத்தில் போகக்கூடிய வாகனத்தினுடைய எண்ணினை பெயரையும் பெருக்குனா அதில் வரக்கூடிய கூட்டுத்தொகையிலேருந்து முன்னாடி உள்ள வாகனத்தினுடைய எண்ணை கழித்தா இந்த எண் வரும் அப்படின்லாம் எப்போதும் அவருடைய உலகம் முழுக்க எண்கள் சார்ந்த உலகமாகவே அவருடைய உலகம் வந்து இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு டெலிஃபோன் டைரக்டரி எடுத்தால் கூட அவரை ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து இன்னொரு ஃபோன் நம்பரோடு அவரே மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் நம்பரோட டிவைட் பண்ணி அப்படின்னு எப்போதும் அதை பற்றிய யோசனையிலே இருப்பாராம். அவ்வளோ ஏங்க வானத்தில் எல்லோரும் பார்க்கும்போது ஒரு புறா பறவைகள் பறந்தது அப்படின்னா எல்லோரும் இயற்கையை ரசிப்போம் இல்லையா? ஆனால் ஜிஹெச்ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் எத்தனை பறவைகள் பறக்கு அப்படின்னு எண்ணிக்கையை தான் அவர் வந்து முக்கியமாக பார்ப்பாராம். வீட்டில் கூட சமையல் அறையில் பாத்திரம், தட்டு, சாமான் அப்படி எல்லாம் கொடுத்தாலும் கூட அது ஒன்று ஒன்றுமே அவருக்கு வந்து ஒரு அடி ஒரு அளவாக தான் அவருக்கு தெரியுமா, ஒரு வடிவமாக தான் அவருக்கு தெரியுமா, ஒரு ஷேப்பாக சைஸாக தான் அதை பார்த்துருக்காரு அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட கணிதத்துறைக்காகவே வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம வந்து அவரை வந்து சொல்லலாம். அவர் ஒரு முறை ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது கூட அங்கே லூக்கா 3:18 அப்படின்னு சொல்லி விவிலியத்துலேருந்து ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்து வாசிக்கும் போது கூட அவர் சந்தோஷமாக கைத்தட்டி சிரிச்சிருக்கார். அந்த சர்ச்சில் உள்ள எல்லாருமே பார்த்துருக்காங்க திரும்பி அவர் என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் சொன்னீங்களே 5, 7 பேருக்கு நான் 35 அதுலேருந்து இந்த நம்பரை கழிச்சா இந்த நம்பர் வரும், இதில் இத்தனை நம்பரில் நம்முடைய தேவாலயத்தில் இருக்கைகள் இருக்குது, இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கணிதத்தை அப்படி துல்லியமாக சொன்னோன்னே அவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆளுமை வந்து நம்முடைய ஜிஹெச்ஆர்டி அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சதுலே இந்த கணிதத்துறைக்கு கணித உலகத்துக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணதிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், சீனிவாச ராமானுஜத்தை நான் இந்த உலகத்துக்கு தந்தேன் இல்லையா, அதுதான் வந்து உண்மையிலே மிகப்பெரிய என்னுடைய கண்டுபிடிப்பை நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதேமாதிரி உங்களுக்கு பிடித்த கணிதவியலாளருக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், தனக்கு 25 மதிப்பெண்ணும் சீனிவாச ராமானுஜத்துக்கு மட்டும்தான் ஒரு 100க்கு 100 மதிப்பெண்கள் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்து கணிதத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக உயர்ந்த சீனிவாச ராமானுஜத்தினுடைய புகழ் உலகம் முழுக்க போவதற்கு காரணம் யார் அப்படின்னா இந்த ஜிஹெச்ஆர்டி. அதனால தான் இன்றைக்கி நாம் அவரை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்து நம்முடைய சீனிவாச ராமானுஜம் அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்முடைய துறைமுகத்தில் வந்து அவர் ஒரு எழுத்தராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு அந்த பணி அவர் மனதில் ஒட்டலை. நிறைய கணித சமன்பாடுகள், கணித ஃபார்முலாப்பெல்லாம் சூத்திரத்தையெல்லாம் அவர் எழுதி எழுதி ஒரு பேப்பரை கசக்கி கீழே போட்டே இருப்பார். அதில் சில விஷயங்களையெல்லாம் எடுத்து ராமசாமின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஹார்டிக்கு அதை அனுப்பிச்சி வைக்கிறார், இது என்னன்னே தெரியலை எங்களுக்கு அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தர் அனுப்புகிறாங்க, இதையே நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் அவர் ரொம்ப வந்து உதாசீனப்படுத்தாமல் உடனே அதை எடுத்து பார்த்து அன்னைக்கே தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கார் ஹார்டி. கற்றாரே கற்றாரே காமூர்வர் அப்படிங்கிற மாதிரி எப்படி இந்த மாதிரி சமன்பாடுகளெல்லாம் அவனால் எழுத முடிஞ்சது, அவனை எப்படியாவது நம்ம லண்டனுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அவர் வந்து லண்டன் வருவதற்கான ஆணையை வந்து அவர் வந்து கொடுக்குறார் சீனிவாச ராமானுஜத்திட்ட. ஆனால் ராமானுஜம் சொல்கிறார், நான் வந்து கடவுள் அழைத்தால் மட்டும்தான் என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறார். அம்மா அப்பா சம்மதம் தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த கூட நம்ம அம்மா அப்பாட்ட பேசலாம், அவங்க இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம், கடவுள் சம்மதம் தானே நான் தருவேங்கிறாரு அப்போ எப்படி அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அதுமாதிரி நாமகிரி தாயாரிடமிருந்து இரவிலே கனவிலே கட்டளை வந்ததாகவும் அவங்க அம்மா கோமளம் அவர்கள் வந்து சம்மதித்ததாகவும் அதன் பிறகு ராமானுஜம் வந்து இங்கிலாந்துக்கு வருகிறார், மிகப்பெரிய ஒரு புகழ் அவர் பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சீனிவாச ராமானுஜத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெருமை நம்முடைய ஜிஹெச்ஆர்டி அவர்களுக்கு சாரும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.